இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து சக்கோலி. இந்த ரெசிபி நம்ம இப்போ ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது சிக்கனில் மட்டனில் எல்லாமே பண்ணலாம். எதில் பண்ணாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். கேரளாவில் இதை வந்து குஞ்சு பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தக்கடின்னு ஒரு நேம் உண்டு. ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு நேமில் வந்து இதை வந்து கால் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் இதை வந்து சக்கோலின்னு தான் நம்ம சொல்லுவோம். இது நம்மளோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷனும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்காக 1 kg ப்ரான்ஸ் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேரினேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதியிருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வருது. ஸோ அது யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால நம்ம சக்கோலியில் இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பொடியாமல் வரும். அதுக்காக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி கோல்டு ப்ரௌன் எல்லாம் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு ஃப்ரையானால் போதும். இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 cup அளவு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சால் போதும். இதையும் இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 1/2 cup அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதில் 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணாது, அதையும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 7-8 பச்சை மிளகு ஆட் பண்ணி கொடுக்கணும். கூடவே கொஞ்சமாக மல்லியில் புதினா நறுக்குனது, அதையும் சேர்த்துட்டு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணது, அதையும் ஆட் பண்ணி கொடுக்கணும். கூடவே 2 teaspoon உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கலாம். நான் இப்போ பண்ணுற ரெசிபி ஒரு 8-10 பேருக்கு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இது கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 2 tablespoons இஞ்சி பேஸ்ட்டு, 2 tablespoons பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ வந்து 1 teaspoon கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் உங்களுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வந்து மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்கலாம். 2 tablespoons மிளகு பொடி, 2 tablespoons பெருஞ்சீரக பொடி, 2 tablespoons மல்லிப்பொடி, 1 teaspoon மஞ்சள் பொடி, 1 teaspoon ஜீரக பொடி, இதெல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா வதக்கலாம். இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அதிகமான அளவு தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த தண்ணி இந்த மசாலா வாட்டர் வந்து கொதிக்கும்போது அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சக்கோலிக்கு தேவையான மாவு பிசைய போகிறோம். தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம வந்து உப்பு செக் பண்ணி பார்க்கணும். தேவைப்பட்டால் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணி கொடுத்துடணும். இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த டைமில் நம்ம சக்கோலிக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/2 cup அளவு மாவு எடுத்திருக்கேன். இடியப்ப மாவு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் 1 cup அளவு துருவின தேங்காய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமில் நம்ம அடுப்பில் வச்சுருந்த மசாலா வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த கவனமாக 1 cup அல்லது 1 பாத்திரத்தில் எடுத்து இந்த மாவில் நம்ம தேவையான அளவு ஊற்றி கொடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம இடியப்பத்துக்கு மாவு பிசைகிறது மாதிரி தான். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் இதை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தங்க இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆள் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கும்போது இன்னொருத்தங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ ரிமைனிங் இருக்கிற மசாலா வாட்டரில் நம்ம இந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இப்போ சேர்த்து கொடுக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். சால்ட்டு தேவை இருந்தனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு மசாலா பொடிகள் ஏதாவது தேவைப்பட்ட மாதிரி இருந்துன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, சில்லி பவுடர் தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து அதை கொதிக்க விடலாம். இந்த டைமில் இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக நம்ம பிசையணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை அதை பிடிச்சி எடுக்கணும். கையில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டணும். இது சின்ன பால்ஸாக பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒரு பிளேட் ரெடி ஆனதும் நம்ம இப்போ மசாலா வாட்டர் ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் இல்லாமல் ஹையில் இல்லாமல் மீடியம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். வச்சு லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது மாவு போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரெண்டு மூணு பேட்ச் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இது ரெண்டு மூணு பேர் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு பிள்ளைங்களை வேணாலும் நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். இது எல்லோருமே ஈஸியாக பண்ணலாங்கிற ஒரு ரெசிபி தான். எல்லோருமே சேர்ந்து பண்ணால் இன்னும் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சமாக இடையிட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆட் பண்ணதும் இது கொஞ்சம் திக் ஆயிரும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மாவு கரைசல் ஆட் பண்ணி கொடுக்கணும். இதுக்காக அரை கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு அதில் ஒரு அரை கப்பு தேங்காய் பால் சேர்த்து கொடுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த சக்கோலியில் இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை சேர்த்துட்டு இது நல்லா குக் ஆகணும். இதில் நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்து இந்த மாவு எல்லாமே நல்லா குக் ஆகி இதுக்குள்ளாடி இருக்கிற டம்ப்ளிங்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணும். இந்த மாவு ஆட் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட நல்லா திக்காக இருக்கும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி. இது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இதோட டேஸ்ட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டா கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவோம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம இதை வந்து சீசனிங் ஆட் பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கணும். இல்லை கொஞ்சமாக கடு கருவேப்பிலை கொஞ்சமாக சாப்டு ஆனியன் இது சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் இது வேணாலும் ஆட் பண்ணலாம். அதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம சக்கோலியில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த கோகோனட் ஆயில் தான் இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட டெலிஷியஸான சக்கோலி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.